நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே மேக்கப் முடிச்சு இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக அடிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் வேஸ் இருக்குது. என்ஒய்பையோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் தான் நான் காட்டப்போறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் டாட் வச்சுட்டு பஞ்சுலியூ ஸ்ப்ரே அடிச்சுட்டு மூஞ்சுலியூ ஸ்ப்ரே அடிச்சதுக்கப்புறம் ப்ளெண்ட் பண்ணுறேன். செம்ம ஈஸியாக ப்ளெண்ட் ஆகும். அண்ட் இந்த செட்டிங் ஸ்ப்ரே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த செட்டிங் ஸ்ப்ரே ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்த வே பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு. சம்டைம்ஸ் அவங்ககிட்ட ப்ரோ ப்ராடக்ட் இருக்காது, அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்பூலி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் நம்ம இந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இப்படி கோம் பண்ணாலே போதும், நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ஐப்ரோஸ் வந்து அதே இடத்துலேயே இருக்கும். வேணும்னா நீங்கள் பிளாக் அண்ட் ப்ரௌன் ஐ ஷேடோ மிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கோம் பண்ணிங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு ஷிமர் ஐ ஷேடோ ஒரு ப்ரஷில் எடுத்து போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஓகே இருக்குல்ல. பட் இதுவே ஒரு ஷிமர் ஐ ஷேடோ எடுத்துட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஷிமர் ஐ ஷேடோ எடுத்துட்டு அதை நீங்கள் உங்கள் கண்ணுக்கு மேலே போட்டிங்கன்னா செம்ம பிக்மெண்டடாக இருக்கும், பார்க்குறதுக்கே செம்ம சீனாக இருக்கும். இவ்வளவும் பண்ணியாச்சு. ஐலைனர் எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு ஒரு மிக்சிங் பேரட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதில் என்ன கலர் ஐ ஷேடோ போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் விங்லைனராக போட்டிங்கன்னா அடி தூள். ஸோ இப்படி தான் என்ஒய்பை செட்டிங் ஸ்ப்ரேவை நான் யூஸ் பண்ணுறேன். purple.com 14th வரைக்கும் சேல் இருக்கு. ஐ ஹார்ட் பியூட்டிங் கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க, ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வின் பண்ணுங்க.